Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீனா சற்றுமுன் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைன்ல செக் பண்றதா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். indiapostgdsonline.gov.in இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ இப்போதைக்கு எல்லா சர்க்கிளுக்கான ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்டாங்க. நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணது வரைக்கும் பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எல்லா சர்க்கிளுக்கான ரிசல்ட்டுமே வெளியிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி உங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துறாங்க. ஓகே, ஷார்ட்லைஸே கேண்டிடேட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பை த ரெஸ்பெக்டிவ் டிவிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கணும் அவங்க எல்லாருக்குமே வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்க போகுதுன்னா 5/7/2022 அன்னைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாருக்குமே வந்து நடைபெற போகுது. ஸோ இப்போ யார் யாராக செலக்ட் ஆயிருக்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆஃபீஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்ட் நேம் இருக்கோ அதுக்கு, ஸோ எந்த கம்யூனிட்டி சைட்டாக இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, யார் வந்து சைட்டாக இருக்காங்க, எவ்வளோ மார்க்குக்கு, அவங்க என்ன கம்யூனிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 97% வந்து பார்த்தா செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே வந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக யார் யாரெல்லாம் எந்தெந்த இதுக்கு சைட்டாக இருக்குன்றது எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தா 92லேருந்து கொஞ்சம் குறைந்தபட்சமாக வந்து பார்த்தா நிறையா கொடுத்து 92லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் உங்களுக்கான ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களால் சர்ச் பண்ண முடியல. ஜஸ்ட் நீங்கள் Ctrl+F வந்து கொடுத்துக்கோங்க. Ctrl+F கொடுத்து உங்கள் நேமை நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தா உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுடைய நேம் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து பிசியில் சர்ச் பண்ணுறவங்க Ctrl+F கொடுங்க. இதே மொபைலில் சர்ச் பண்ணால் தான் ஃபைண்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் வந்து சர்ச் பண்ணினா போதும். நீங்கள் வந்து சைட் ஆகணும்னு உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு. அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தா நார்மலாக மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்தமாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து சைட் ஆகிட்டீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய நியரஸ்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா ப்ராசஸுமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் சைட் ஆகலாம் அவங்களா குட் லக். ஸோ செலக்ட் ஆகாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் சைட்டாக இருக்கீங்களோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.